ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய் எல்லா ஊர்லேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் வகை தான். இன்றைக்கி அதில் ஒரு சூப்பராக செம டேஸ்ட்டாக ஒரு கிரேவி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவையான பொருட்கள்: நல்லா கழுவி வச்ச முருங்கைக்காய், எண்ணெய், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், மிளகாய், மஞ்சள் தூள், கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், ஒரு தக்காளி. நல்லா பாத்திரம் நல்லா சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பவுனிஷ் ஆகட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெறுக்கப்பட்டவங்க இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிட்டு அப்புறம் கிரேவிக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து முருங்கை அதில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதோட முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். முருங்கை நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும், இதுக்குள்ள இருக்கிற முருங்கைக்காயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதில் தேவையான உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அந்த வீடியோ வெளியில் வச்சுருக்கனால அப்பப்போ வெயில் படுது, அதுக்கு நினச்சிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து குழம்பு மிளகாத்தூள். உங்கள்கிட்ட என்ன தூள் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோம். அடுத்து கொத்தமல்லி தூள். உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த தண்ணியே போதுமானது. மறுபடி தண்ணி சேர்க்காதீங்க, குழம்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்போவே சேர்த்துருங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா காய் வெந்து வரும்போது நல்ல கிரேவியாக வந்துடும். நீ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இனி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா காயெல்லாம் மிங்கிளாகி நல்லா கிரேவி செம வாசனையோடு வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த காய் சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் குழந்தைகளுக்கு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.